இப்போ ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஜிகே ஒரு 75 மார்க்ஸ் இருக்கு, இதை எப்படி சார் அப்ரோச் பண்ணணும் ஜிகேல? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட தமிழ் மேக்ஸுக்கு மட்டும் 600 மணி நேரம் புதுசாக படிக்கிறவங்க செலவழிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் 115 கொஸ்டின் 125 போடுவீங்க. இவ்வளோ 600 மணி நேரம் செலவழித்தா புதுசாக படிக்கிறவங்க 115 கொஸ்டின் நிச்சயமாக என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ 125 ஒரு 115 கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 600 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளால் அந்த எக்ஸாமை வந்து நிச்சயமாக ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? சரி, இப்போ ஜிகே 75 மார்க்ஸை பொறுத்தளவில் ஜிகேயில் இருக்கிற சப்ஜெக்டை நீங்கள் ரெண்டாக பிரிங்க. ஒரு 45 மார்க்ஸுக்கு ஸ்டாண்டர்டாக படிங்க, ஒரு 30 மார்க்ஸுக்கு கொஞ்சம் மேலோட்டமாக படிங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. இந்த 30 மார்க்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி படிங்க. அதாவது உங்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட், பிடித்த பாடங்கள், சரியா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற பாடங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பாடங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிற பாடங்களில் ஒரு 45 மார்க்குக்கு எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடத்தை ஒரு பக்கமும், பிடிக்காத பாடத்தை ஒரு பக்கமும் வச்சுக்கோங்க. பிடிச்ச பாடத்தை முதல்ல நல்லா படிங்க, சரியா? ஒன்றும் அவசரம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த பாடம் பிடிச்சிருக்கு, சோசியல் சயின்ஸ்லன்னு பாருங்கள், சயின்ஸ்லன்னு பாருங்கள், அந்த பாடத்தை நீங்கள் நல்லா படிங்க. அதுலேருந்து எவ்வளோ க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் எப்படி இருக்கும் ஜிகேல அப்படின்னா, மொத்தம் ஜிகே 75 மார்க்கில் என்னென்ன பாடம்லாம் இருக்குது பாருங்கள். யூனிட் 8 கேட்பாங்க, யூனிட் 9 கேட்பாங்க, பாலிட்டி கேட்பாங்க, ஜியாகிரஃபி கேட்பாங்க, ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் கேட்பாங்க, அதுக்கடுத்து INM அது கேட்பாங்க, அடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே. ஸோ இந்த 12 சப்ஜெக்டில் இப்போ யூனிட் 8 வந்து ஒரு 12 15 கொஸ்டின் கேட்கலாம், யூனிட் 9 வந்து ஒரு 8 10 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டோட்டலாக யூனிட் 9-8 மட்டும் ஒரு 20-25 கொஸ்டின் கேட்கலாம். யூனிட் 8 யூனிட் 9 மட்டும் ஒரு 20-25 கொஸ்டின் கேட்கலாம். மீதி இருக்கிற 50 கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் எல்லாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தாராளமாக சயின்ஸை பெரிய லெவலில் டீப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த 12 சப்ஜெக்டில் எவ்வளோ சார் பிரேக்கப் இருக்குன்னா, பாலிட்டியில் ஒரு 8 கொஸ்டின் கேட்கலாம், ஜியாகிரஃபியில் ஒரு 8 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் ஒரு 6 கொஸ்டின், எக்கனாமிக்ஸில் ஒரு 8 கொஸ்டின், INMல ஒரு 6 கொஸ்டின் அப்படி வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரி மொத்தமாக சேர்த்து ஒரு 12-14 கொஸ்டின் கேட்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் சேர்த்தே ஒரு 8-10 கொஸ்டின் கேட்டால் அது பெரிய விஷயம். சயின்ஸ் மொத்தமாக சேர்ந்தே 10 கொஸ்டினுக்கு மேலே கேட்டால் பெரிய விஷயம். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் மாங்கு மாங்குன்னு படிக்க வேண்டாம். ஜிகே பாடத்திட்டத்தின் படி தான் படிக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஜி ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணி நேரம் படித்தா 5 மணி நேரம் தமிழ் மேக்ஸ் படிங்க, 5 மணி நேரம் ஜிகே படிங்க. ஓகேயா? இது ரெண்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேயா? இது நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 6 மந்த்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமாக எத்தனை கொஸ்டின் வரும், ஒரு 6-8 கொஸ்டின் வரலாம். ஜிகேங்கிறது ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் வரலாம், 1-3 கொஸ்டின்ஸ் வரலாம். இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதில் சார் இதில் நான் எந்த பாடம் சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த பாடம் படி, நீ இந்த பாடம் படிக்காத, நான் அப்படிலாம் சொல்லலை. இந்த 75 மார்க்குக்கு என்னென்ன பாடத்துலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இதில் உங்களுக்கு ஈஸியான பாடம் எது, இன்ட்ரெஸ்டான பாடம் எது, இதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிற பாடம் எது, இந்த அடிப்படையில் ஒரு 4-5 பாடத்தை எடுத்து அதை முதல்ல படிங்க. மிச்சம் இருக்கிற பாடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மேலோட்டமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க, போதும். ஓகேயா? இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் போட்டிருக்கேன். ஜிகே எப்படி படிக்கிறது, குரூப் 2 குரூப் 4 அப்படின்னு ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஃப்ரீயாக இருக்குல்ல, சும்மா வேஸ்ட் ஆஃப் டைமில் மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். அதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடங்களெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் பிடிக்காத பாடங்களையும் நீங்கள் படிங்க. என்னை பொறுத்தவரையில் ஜிகேக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணால் குரூப் 4 கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஜிகேக்கு ஒரு 400 hours to 500 hours ப்ரிப்பேர் பண்ணால் ஜிகேல இந்த 75 தாராளமாக ஒரு 50-60 கொஸ்டின் போடலாம். 400-500 hours ஸ்பெண்ட் பண்ணால் 50-60 கொஸ்டின்ஸ் தாராளமாக போடலாம். 50-60 கொஸ்டின் போட்டால் தாராளமாக வந்து நீங்கள் போடலாம். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ நேரம் சார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,